ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை சட்டம் அறிவு என்ற தலைப்பின் கீழே ஒரு நபர் வந்து ஒரு குற்றத்தை பண்றாரு. குற்றம்னா அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ்னா பிணையில் வெளிவரக்கூடிய குற்றமாக கருதப்படுது. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா பிணையில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படுது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணுறாரு. பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் ஐபிசி செக்ஷன் வந்து 268, 269 இந்த ரெண்டு செக்ஷன் கீழே அவர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாரு. இந்த ரெண்டு செக்ஷனும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 268 வந்து பப்ளிக் நியூசன்ஸை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 269 வந்து டிசீஸை பரப்பக்கூடிய செயலை பற்றி சொல்லுது. சரிங்களா? இந்த ரெண்டு செக்ஷன் கீழே ஒரு நபர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாரு. அந்த அஃபென்ஸ் மூலயமா அவரை வந்து போலீஸார் கைது செய்கிறாங்க. கைது செஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போனோடனே, இவர் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரா இல்லை நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அவர் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணியிருந்தால் தான் போலீஸ் ஸ்டேஷன் மூலயமாவே சிஆர்பிசி செக்ஷன் 436 கீழே அவருக்கு பெயில் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வெளில வந்துடுவார். இதுவே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்றாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 506(1) கொலை மிரட்டல் விருத்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 307 கொலை முயற்சி செய்யறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 304(b) வரதட்சணை கொடுமை கேட்டு தொல்லை பண்றது. இதை பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷன் கீழே எதனா ஒரு குற்றத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து நான் பெயில் அஃபென்ஸ் கீழே வருவாங்க. அவங்க உடனடியாக வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு வக்கீல் மூலயமா தான் பெயில் வாங்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.